மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டத்தின் பல பகுதிகளையும் மூன்று பக்கமும் நீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் திண்டாட்டத்தில் நிற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் தென்பெண்ணையாறு, மறுபக்கம் துறிஞ்சலாறு, இன்னொரு பக்கம் மற்றொரு ஆறு என்று மூன்று பக்கமும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டத்தின் பல பகுதிகளையும் மூன்று பக்கமும் நீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மொட்டை மாடிகளில் அவர்கள் தஞ்சம் அடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வரக்கூடிய சூழலில் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜனார்த்தனன். ஜனார்த்தனன், இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட பெரும் சோகம். தென்பெண்ணை ஆற்றில் மறுபக்கம் துறிஞ்சலாறு ஒரு பக்கம் வெள்ளநிலை சிக்கி தவிக்கும் பொதுமக்களை மீட்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அதன் கோரக் காட்சி தான் தற்போது நம்ம பார்த்து வருகிறோம். சாத்தனூர் அணையிலிருந்து சுமார் 100,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் விழுப்புரம் மனமூண்டி தேவனூர் அரங்கநல்லூர் பகுதியில் சுமார் 2,000 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. நள்ளிரவில் தென்பெண்ணை ஆறு, துறிஞ்சலாறு, மறுபக்கம் ஏரி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மொட்டை மாடியில் குழந்தைகளுடன் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்க போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. மூன்று பக்கமும் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் தீயணைப்புத்துறை வீரர்களால் மீட்பதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனவே தேசிய பேரிடர் மீட்புக் குழு மற்றும் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. தண்ணீர், பால், உணவு எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் ஒட்டை மாடி மற்றும் இரண்டாவது மாடியில் சுமார் 1,000 மேற்பட்ட மக்கள் பல்வேறு பகுதிகளில் தவித்து வருவதாக தெரிகிறது. மூன்று பக்கம் வெள்ளத்தில் சிக்கி 1,000 மேற்பட்ட மக்கள் சிக்கி வருவதால் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜனார்த்தனன்.